வெல்கம் டு ஹரிணியும் ஆதியும். ஆர்வத்தோடு சமைப்போம், அன்போடு பரிமாறுவோம். முட்டை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள். 6 முட்டை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் 1 கப். கேப்சிகம் அதாவது குடைமிளகாய் 1/2 மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது கடுகு தாளிக்கிறதுக்கு சீரகம், கறிவேப்பிலை, பெப்பர் தூள் அண்ட் மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ 6 முட்டை உடச்சி ஊத்திட்டுங்க, நல்லா கலக்கிக்கலாம். சில பார்த்தீங்கன்னா அப்படியே அடுப்பில் தாளிக்க உடச்சி ஊற்றுவோம், அது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ கலக்கி ஊற்றிட்டா வேலை ஈஸியாக இருக்கும். நல்லா கலக்கியாச்சு, அடுத்தது தாளிக்கலாங்க. எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. அடுத்துதான் சீரகம் போடுறங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், குடை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் கழுவி வச்சுட்டு 1 கப். நல்லா கிளறி வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடுத்து ஸ்பீடா வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி ஃபீல் பண்ணலாம். அதே அடுத்து ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டை பொரி வந்து வெள்ளை சாதத்துக்கு பிணைச்சு சாப்பிடலாம், ரச சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன். கேப்சிகம் எல்லாம் போட்டுக்கலாம், நல்லா சத்துங்க. அடுத்ததான் உடச்சி வச்ச முட்டையை சேர்த்திக்கலாம். இப்ப வந்து அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணுங்க, இல்ல அடிப்பிடிக்கும். Thank you.
இப்படி கிளறி விடலாம். அடியில் இருக்கிறத அப்புறம் மேலே வரும். கொஞ்சம் அடுப்பு ஸ்பீட் வச்சுக்கிறேன். இந்த அடியில் பிடிக்கிறதெல்லாம் எடுத்து விடணும். இப்படி நல்லா அடி பிடிக்காம கிளறி விடலாம். கொஞ்சம் பெருசா இருந்தா இப்படி உடச்சு விடலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்றேங்க, ஏன்னா அடி பிடிக்காம இருக்கும். ஃபைனலா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சீரகம்லாம் சேர்த்ததுனால நல்ல மணமாவும் இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட் கொடுக்கும். சுவையான முட்டை பொரியல் தயார். இப்ப முட்டை பொரியல் தயாருங்க. எங்க வீட்டு டைனிங் டேபிளுக்கு சர்வ் பண்றதுக்கு வந்துருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, பிடிச்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. சோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ரெக்கமெண்ட் ஆல்சோ. தேங்க்யூ.